Zombie apocalypse. ஹாய் நான் பச்சை வெல்கம் பேக் டு பச்சை கேமிங் சேனல்ல. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க மணி ஆடிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ நம்ம புது ஐடி ஒன்று சேலுக்கு வந்துருக்கு. ஸோ வேறு லெவலில் 62 லெவல் கைஸ் ஐடி கலெக்ஷன்லாம் நம்ம உள்ளுக்க பார்ப்போம். ரேரான பண்டல்ஸ் எல்லாமே இருக்குது. 62 லெவல் லைக் வந்து பார்த்தீங்கன்னா 2987 லைக் வச்சிருக்கார். ஸோ உள்ளுக்கவே நிறைய கலெக்ஷன் இருக்குது. அவர் சோலோ வந்து 1900 மச்சு வாடிக்கை, கிட்டத்தட்ட 2000 சோச்சங்கில். டுவோ வந்து 1500 கில்லு. ஸ்குவாட் வந்து 2200 மச்சு ப்ளே பண்ணி 3800 கில்லு கிட்ட வச்சுருக்கார். ஸோ வேறு லெவல் கிளாஷ் ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா 1500 மச்சு வந்து 5000 கில் வச்சுருக்கார். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஐடி. ஸோ அவர் டிமாண்ட் பண்ண ப்ரைஸ் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ சகல கேரக்டரும் வச்சுருக்கார். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 கேரக்டர், அது அப்கமிங் வர போகிற ஒரு கேரக்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர் வந்து அன்லாக் பண்ணலாம். அது ஸ்கைலர், ஊகோங், புரோனா, டிமிட்ரி அப்படி இப்படின்னு சகல கேரக்டரும் வச்சுருக்கார். ஸோ ஒரு நல்ல கேரக்டர் வைஸில் சூப்பர் ஐடி. அடுத்து இமோட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். பைரட் இமோட், ஹார்டன் இமோட், கூப்ரா இமோட், லொல் இமோட்டு, அப்புறம் டான்ஸிங் கூப்ரா, அப்புறம் செல்ஃபி இமோட், கோப்ராவோட அந்த பைக் ஸ்கின் பைக்கை ரொட்டேட் பண்ணுற இமோட் இருக்குது கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியல, நிறைய இமோட்லாம் இருக்குது. ஸோ மாசான இமோட்லாம் இருக்குது, ஜம்ப் பண்ணுற இமோட்டு, அப்புறம் எலைட் பாஸ் இமோட்லாம் இருக்குது. ஸோ ரொனால்டோன இமோட் இருக்குது. அப்புறம் வேறு லெவல் நிறையவே டான்ஸிங் இமோட்டு ரோஸ் நிறையவே இருக்குது, நமக்கு பேரெல்லாம் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வாய்ஸில் அந்த கோப்ராவோட இருக்குது. அப்புறம் பேக் பேக் பார்த்தீங்கன்னா அதில் கொலெக்ஷன் நிறையவே பேக் பேக் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்கைவிங்கு அது இல்லை, ஸ்கர்ஃப் போட்டு இருக்குது. ஸோ அதுவும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்த வந்து பேராஷூட் காய். ஸோ பேராஷூட்டு இதெல்லாம் நம்ம அவ்வளோ யூஸ்ஃபுல்லு இல்லை. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஐடி வேணுன்றா உங்களுக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்டாக இருக்கணும் இந்த ஐடி. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் காய். ஸோ லூட் பாக்ஸு நிறையவே இருக்குது. அடுத்து அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லெஜெண்டரி ஸ்கின்னான வெஹிக்கிள்லாம் இருக்குது. பைக்குக்கு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. கார் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மெக்லேன் கார், 3-4 ரேசிங் கார்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்லேருந்து ஸ்கின் இருக்குது. அப்புறம் நார்மல் ட்ரக்லேயும் ஒரு ஸ்கின் இருக்குது. அடுத்த லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவதார் பேனர். ஸோ இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. ஸோ இது நிறையவே இருக்கும். ஸோ எல்லா டைம் இருக்கிறதான் இந்த அவதார் பேனர். ஓகே, நம்ம அடுத்தா பார்க்க போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ வேறு லெவலான ஏவோ கன் கலெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த ஐடி ரொம்பவே பிடிச்சிருக்குமே. ஸோ பிடிச்சிருந்தால் உடனே நீங்கள் கண்டாக்ட் பண்ணி அவரோட வேண்டிக்கொள்ளலாம். ஸோ M10 அன்லாக் பண்ணி வச்சுருக்கா. அப்புறம் கோப்ரா MP40 AK வந்து வச்சுருக்கேன். ஸோ லெவல் 3 லெவல் 4லாம் வச்சுருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஐடி. அடுத்த வந்து உள்ள கன் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு லெவலில் AK இருக்குது, M4A1 பார்த்தாச்சு, M14 ஒரு கன் ஸ்கின் கூட இருக்குது, 2 கன் ஸ்கின்ஸ், ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் இருக்குது. ஸ்கார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின். ஸோ வேறு லெவல் டபுள் டேமேஜ் ஆக்குரோசி. க்ரோஸாக வந்து வெப்பன் ரோயில் வந்து க்ரோஸாக, அப்புறம் வந்து ஃப்ரீயாக கொடுத்த க்ரோஸாலாம் இருக்குது. ஆனால் நிறைய பவர் நல்ல டேமேஜ் எல்லாம் கொடுக்குற கன் ஸ்கின். எக்ஸமைட் ஒரு லெஜெண்டரி கன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா AUGக்கு 2 கன் ஸ்கின் இருக்குது. ஸோ வேறு லெவல் பேரஃபெல் இருக்குது காய். ஸோ பேரஃபெல் லெஜெண்டரி ஸ்கின்னு. வூட் பேக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, SVDக்கும் இல்லை. ஸோ இந்த கன் கலெக்ஷன் மட்டும்தான் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் M60க்கு கன் கலெக்ஷன் இருக்குது. UMPக்கு பார்த்தீங்கன்னா 2 கலெக்ஷன். MP5க்கு காய்ச்சி 4 கொரோனா VSS கொண்டு. MP40 வந்து பார்த்தீங்கன்னா போக்கர் MP40லாம் உள்ளுக்கு இருக்குது. அப்புறம் P90க்கு வந்து 2 கலெக்ஷன். தாம்சனுக்கு இல்லை, வெக்டருக்கு இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஷார்ட் கன்னுக்கு போயிடலாம். ஸோ M10க்கு இருக்குது ஏவோ கன் கலெக்ஷன், ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் M1 AK. ஸோ 2 ரேரான ஷார்ட் கன் ஸ்கின் இருக்குது. ஸோ ரேப்பர் அண்டர்வேர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டொப்பிக்கல் பேரட்டும். ஸோ அந்த 2 கன்னும் வேற லெவல். M1 AK 2 ஸ்கின் இருக்குதா. ஸோ ரெண்டுமே வேற லெவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரா AK எல்லாம் உலகி இருக்குது, ஏவோ கன் எல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஸ்கின் இருக்குது, ஏவோல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டானாவோ பேராங்கோ, இதோ பேராங்கில் வேறு லெவல் பேராங்கோ, அது கத்தி மாய் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டில் இருக்குது காய்ஸ். பார்த்தீங்கன்னா கட்டானாவில் 2 லெஜெண்டரி கன் இருக்குது. ஸோ இதில் ஃபிஸ்ட்டு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ராவோட ஃபிஸ்ட்டு ஸ்கின் இருக்குது. அப்புறம் கிரானைட் இருக்குது, 9 கிரானைட்டாக 50 கிரானைட் இருக்குது. க்ளோவால் காய்ஸ், 5 க்ளோவால் வேறு லெவலில், 5 க்ளோவால். ஸோ க்ளோவால் கலெக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது.
அப்புறமா இந்த கன் ஸ்கின்லாம் அவ்வளோ வாரதே இல்லை. ஸோ பழைய ஐடியா தான் ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த வந்து பண்டல்ஸை பார்த்துக்கலாம். ஸோ கோப்ரா பண்டல் காய், ஸோ நிறையவே டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண பண்டல் இந்த பண்டல்னு சொல்லலாம். ஸோ அந்த பண்டல் எடுத்து வச்சுருக்கார். அடுத்து வந்து லைட் பாஸ் பண்டல் காய், இது மாதிரி ஃப்ரீயாக கொடுத்த பண்டல் இருக்குது. அடுத்தது வந்து இதுவும் டைமண்ட் ராயல் பண்டல் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ், இதுவும் எலைட் பாஸ் இருக்கும். ஸோ நிறையவே எலைட் பாஸ் போட்டிருக்கார். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதுவும் ஒரு எலைட் பாஸ், இது வந்து மங்கி பண்டல். ஸோ இது ரேம்பேஜ் பண்டல், இதெல்லாம் டைமண்ட் ராயல் மேஜிக் கியூப் பண்டல் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு எலைட் பாஸ், ஸோ நிறையவே எலைட் பாஸ். இது ஒரு ரேரான பண்டல், ஒயிட் கலர் எனக்கு பிடிச்ச பண்டல். அடுத்து வந்து மேஜிக் கியூப்பு, அப்புறம் ரேப்பரானோட இங்குபெண்டர் பண்டல் காய். ஸோ நிறையவே பண்டல்ஸு நான் ஒவ்வொரு பண்டலாக சொல்லி கொண்டிருக்கலாம். ஸோ நீங்கள் கலெக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விளங்கும் எனக்கு. ஸோ யாராச்சும் ஐடி சேல் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை ஜாயின் பண்ணி எனக்கு நீங்கள் ஃபுல் ஏசி ஏதாவது ஏதாவது நல்ல குவாலிட்டியில் வந்து போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப். ஸோ ரேரான பண்டல், இந்த பண்டல் வேறு லெவல் பண்டல். ஸோ அதை மட்டும் வச்சுக்காது. இது ஒரு பண்டல், ஸோ என்ன பண்டல்னு தெரியலை. ஸோ ஹல்க் பண்டல் அந்த பண்டல்லாம் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. நிறையவே ஒரு 50+ பண்டல் இருக்குது. ஸோ என்ன பண்டல் கலெக்ஷனை எடுத்துகிட்டு நாம் விளையாடவா போகிறோம், ஏதாவது ஒரு பண்டலை போட்டு தான் பிளே பண்ண போகிறோம். இருந்தாலும் வேண்டவங்களுக்கு வந்து ஓகே இருக்கணும். ஸோ நிறைய பண்டல் இருக்குது. கன் கலெக்ஷன் முக்கியமான கன்னைக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஐடி நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஸோ ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், எவ்வளோ டிமாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓகே இருக்கும் அவ்வளோ ப்ரைஸுக்கு. இந்த ஐடி வந்து ரொம்பவே நல்ல ஐடி, நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அப்படி டாப் கிரிமினல் பண்ணுறதுக்கு காய்ஸ் மறந்தே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல், எல்லாருமே இந்த ஐடியில் கேட்பாங்க டாப் கிரிமினல் பண்ணுறதுக்காக. ஸோ க்ரீன் கலர் டாப் கிரிமினல் பண்டல் இருக்குது. மாசான ஐடி நான் அதில் கலெக்ஷனில் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ நிறையவே கலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு, இப்படியே போய்கிட்டா எங்கே முடியும். ஸோ அந்த என்னது சாக்கர் பண்டெல்லாம் நிறைய வச்சுருக்காரு. ஸோ நிறைய டிஷர்ட் எல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ நிறையவே டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார், எலைட் போட்டிருக்கார். ஸோ வேறு லெவலான ஐடி. ஸோ கலெக்ஷன் நம்ம பார்த்துக்கணும், இருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வேண்ட நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். ஸோ பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ யாராச்சும் வேண்ட வேண்டாம், அவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் ப்ரைஸை பேட்டி பேசிக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, இப்போ நாம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் செட் பண்டலை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டு பண்டலையும் பார்த்துடலாம். ஃபைனலி பார்த்தாச்சு காய்ஸ், கிரிமினல் பண்டல், க்ரீன் கலர் கிரிமினல் பண்டல். ஸோ நிறையவே தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ டைமண்ட் செல்ஃபி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பண்டலுக்கு. ஸோ கிடைக்காம நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக. இந்த ஏரியில் அந்த கிரிமினல் பண்டல் இருக்குது. அப்புறம் இந்த ஃபுல் செட்டோட அந்த நிஞ்சா பண்டல், அதாவது க்ரீன் கலர் நிஞ்சா பண்டல் இருக்குது. அப்புறம் கேர்ள் பண்டல் வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒன்றான சொல்லி கொண்டிருக்கிறது. ஸோ வேறு லெவலில் பாய் பண்டலுக்கு ஈக்குவலாக இந்த கேர்ள் பண்டலும் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த ஐடியில். ஃபுல் கிளியரான ஐடி தான், நீங்கள் ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ லோவர் ப்ரைஸ் தான் டிமாண்ட் பண்ணிக்கார். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஐடி வந்து எவ்வளோத்துக்கு போகாமல் நினைப்பீங்க. ஸோ நீங்கள் நினைப்பீங்க ஒரு 30+ தான். ஸோ கண்டிப்பாக அதே தான் டிமாண்ட் பண்ணிக்க. ஸோ 30,000+ அதிகமாக தான் டிமாண்ட் பண்ணிக்க. ஸோ நீங்கள் பேசி எடுத்துக்கொள்ளலாம். 30 தொடக்கம் 35+ பார்க்குறார். ஸோ நீங்கள் உங்களோட பர்ச்சேஸ் பண்ண இல்லைமா இந்த ஐடியேன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ 30,000+ இந்த ஐடி வந்து வேறு லெவல். ஆனால் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 4 இருக்கணும், சீசன் 4 பிளேயராக இருப்பார் இந்த ஐடி வந்து. ஸோ சீசன் 4 பிளேயராக. ஸோ வேறு லெவலில் ஐடி கலெக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையவே டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்டா உண்மை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வேண்டுங்க. வேறு யாராச்சும் ஐடி சேல் பண்ண போனீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கோம் டெலிகிராம் வைபர் லிங்க். ஸோ அதில் வந்து நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஸோ ஐடியை, ஸோ இந்த ஐடி வந்து சேல் ஆகிட்டேன்னா நான் வந்து போடுவேன் ஐடி சோல்ட் அவுட்டுன்னு. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் நாங்கள் பச்சைக்கிளி பாய்.